சிறப்புமிகு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாட்டிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சொல்பவன் சொன்னால் உடல் செய்திக்கும் கேட்கின்ற எதிரிக்கு உள்ளுக்குள்ளே வேர்க்கும் கத்தி பேசும் வார்த்தை அல்ல கத்தி போன்ற வார்த்தை வாழும் பேரரசர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களை வழங்கி 1000 ஈட்டிகள் வந்தாலும் எதிர்த்து நின்று தன் மார்பை காட்டக்கூடிய கே கே எஸ் அன்பு தம்பிகள் அவர்களையும் வணங்கி சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களையும் தமிழகத்திலே எங்கே முத்திரையர்கள் மாநாடு போடுகிறார்களோ அங்கெல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களையும் வணங்கி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு இதுவரைக்கும் அதிமுகவில் நம்ம அண்ணன்களுக்கும் தம்பிங்களுக்கும் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தை ஒரு குச்சி மிட்டாய் இதுதான் கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்கும். ஏன்னா கிளை செயலாளராகவே இருந்து கிளை செயலாளராகவே செத்தாங்க நம்ம ஆளுங்க, நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தரவன் பெரியப்பெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு அதிமுக நம்ம கொடுத்தது இந்த குச்சி மிட்டாய். அடுத்து பிஜேபி நமக்கு என்ன தெரியுமா தரப்போகுது, இந்த வாருங்க இன்னொரு சின்ன குச்சி மிட்டாய் இதுதான் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால நமக்கான கட்சி நமக்கான தலைவன் அப்படின்னா யாருனா நம்மளுடைய அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களும் இன்னைக்கு தன்னையே தன்னுடைய சமூகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டார் என்று சொன்னால் இந்த முத்திரைய சமுதாயத்துல நம்மளுடைய தலைவன் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் மட்டும். அந்த ஆர்டிஎஸ் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நான் அந்த கட்சிக்கு வந்துட்டேன், இனிமேட்டுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுவேன், மாவட்ட எஸ்பிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தமிழர் தேசம் கட்சிக்கு வந்துட்டீங்க, மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு போன் அடிச்சு பேசுவார், மாவட்ட எஸ்பி உங்களுக்கு போன் அடிச்சு பேசுவார், உங்க தலைவர் வராங்களாமே, இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களாமே, அதை பண்ணவரான்னு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானதை நாங்க ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்னு மாவட்ட எஸ்பியும் மாவட்ட ஆட்சியரும் அண்ணன் செல்வனுக்கு போன் அடிச்சு பேசுவாங்க. அந்த நிலையை மாத்துவோம், சாதாரண வீரமுத்திரை மன்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பேசுவான், நான் கே கே எஸ்னுடைய தம்பி பேசுறேன் அப்படின்னு எஸ்பி மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசுவான், அது மாதிரி உருவாக்கி இருக்க நம்மளுடைய தலைவர் கே கே செல்வன். அதே போல இன்னொரு விஷயம் சொல்லணும், எவெல்லாம் மஞ்சள் கொடி பிடிச்சிட்டு வரானோ எலெக்ஷன் நேரத்துல கலெக்ஷனுக்காக வருவான், இந்த பஸ்ல கூட ஒரு விளம்பரம் வரும்ல விட்ஸுக்காக அவர் டிக்கெட் டிக்கெட் அப்படிமா மழை பெய்யுதுல அதான் தவளை வெளியே வந்துருச்சு அதுக்கு விக்ஸ கொடு, அது மாதிரி எலெக்ஷன் வருதுல அதான் தவளை தலைவர் எல்லாம் வெளியே வந்துருவாங்க கூவிக்கிட்டு, நாங்கெல்லாம் முத்திரைய சங்க தலைவர் எங்க ஓட்டுக்கு அவன் அங்க காசை வாங்கிட்டு போயிருவான். இங்க கூட சொன்னாங்க ஏதாவது மாநாடு நடத்திட்டு ஏதாவது வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் தமிழகத்துல என் தலைவனை விலை கொடுத்து வாங்குவதற்கு எந்த கொம்பனும் பிறக்கல. ஏன் அப்படின்னா காசு பணத்திற்காக பல்லழித்து கொண்டு போவார் அல்ல எங்களுடைய அண்ணன் தலைவன் கே கே செல்வகுமார், தன்னுடைய உயிரையே இந்த சாதிக்காக அர்ப்பணிக்கிற இளைஞர்களையும் தன்னை உருவாக்கி இருக்கோம், சும்மா கிடையாது. இன்னைக்கு அண்ணன் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல தமிழக வெற்றி கழகம், அவர் வரும்போது ஒன்னே ஒன்னு கேளுங்க, அதை கேட்கற கூட கூச்சமா இருக்கு. அவரு ஒரு பாட்டுல என்னடா அது வரி மொழு மொழுன்னு எம்மா எம்மா மொழு மொழுன்னு எம்மா எம்மா அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேளுங்க, அந்த அயோக்கிய பண்ண கேப்பாப்ல மொழு மொழுன்னு எம்மா அம்மா என்ன அர்த்தம். அடுத்து ஒரு பாட்டு பாடுறாப்ல தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை எழுதி யாரு திரிசாவுக்காக தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிருவாப்ல. அடுத்து பிரச்சாரத்துக்கு வரும்போது வருவாப்ல அப்ப ஒரு பாட்டு பாடுவாப்ல டாடி மம்மி வீட்டில் இல்ல தடப்போட யாரும் இல்ல விரடு அம்மா உள்ள தில்லானா அப்படிமாப்ல. அப்ப நீ கேளுங்க அவரை பார்த்து ஏண்டா அயோக்கியப்பல நீ திரையில தான் ஹீரோ, தரையிலே உண்மையான ஹீரோ எங்க அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான், அவர் யார் உடல் நிறுத்துகிறாரோ அவருக்கு மட்டும்தான் நாங்க வாக்களிப்போம்னு சொல்லணும். விஜய் எல்லாம் ஒரு நிகழ்ச்சியில வருவான் அப்படி டிப் டாப்பா அப்படி சட்டையை போட்டு இப்படி வருவான் கை குடுக்கும் போது கையை துடப்பான், ஒரு ஆள் கட்டி பிடிப்பான் சட்ட கசங்கிருச்சு, கை குடுக்கும் போதே நீ கை
அழுக்காயிருச்சு, கட்டி பிடிக்கும் போதே சட்ட கசங்கி இருக்கின்றீடா. என் அண்ணன் தம்பி கடல்ல போய் எல்லாரும் நம்ம ஆளுக்கு எப்படி தெரியுமா, வேலைக்கு போகல, நம்ம ஆள் கடலுக்கு வேலைக்கு போகலன்னா என்னுடைய அக்கா தங்கச்சி என் சித்தப்பா பெரியம்மாலாம் வயிற்றுல ஈர துணியை கட்டியிருப்பாங்க. என் அண்ணன் என் தம்பிலாம் கடலுக்கு வேலைக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கோம் யா. கரணம் தப்புனா மரணன்ற ஒரு தொழிலை செய்யக்கூடியவன் என்னுடைய அண்ணன் தம்பியும் வளையன். அந்த வளையன் உண்மையா வலியை வேதனையும் உணர்றது யாரு, நம்முடைய தலைவன் கே கே செல்வகுமார் அவர்கள் தான். கண்டிப்பா சட்டசபையில தலைவர் கே கே செல்வகுமாரோடைய குரல் ஒலிக்க தான் போகுது, இந்த வளையர் மக்களுடைய குடி உயரதான் போகுது. நேற்றைய முதல்வர் வர்றாரு தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணத்துக்கு, அவர் கல்யாணத்துக்கு வரும்போது அதிமுக கொடி கம்பம் பிளக்ஸ் வச்சிருக்காங்க. அதே போல அவரை கௌரவப்படுத்தணும், நம்முடைய தலைவர் அந்த கல்யாணத்துக்கு வர்றாங்க, அதற்காக பிளக்ஸ் வைக்கிறோம், கொடி வைக்கிறோம். அதிமுக பொறுப்பாளர் என்ன பண்றான், நம்மளுடைய கொடியை பிடிக்கி தூக்கி போட்டு அவருடைய கொடியை நட்டாங்க. உடனே நம்மளுடைய பொறுப்பாளர் என்ன செஞ்சாங்க, முன்னாள் முதல்வர் கார் வரும்போது அந்த காரை மறைச்சு உங்க ஆளுங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க, இது பண்ணது தவறு, போன முறை நீங்க சீட்டு எங்க தலைவருக்கு கொடுத்ததுனாலதான் நீங்க தமிழகம் முழுவதும் தோத்து போனதுக்கு காரணம் எங்களுடைய தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் தான், நீங்க சீட்டு தராதனால அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே போல இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் வரும்போது அவருடைய காரை மறைக்கத்தான் போறோம், மறைச்சு வலையர் புனரமைப்பு வாரியம் என்ன ஆச்சு என்று கேட்கதான் போறோம். கேட்போமா, கேட்போம். தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, பாரத பிரதமர் இருந்தாலும் சரி, வளையருக்கு ஏதாவது ஒண்ணா எழுந்து நின்று கேள்வி கேட்போம். கேட்போமா, கண்டிப்பா கேட்போம். வளையர் புனரமைப்பு இன்ன வரைக்கும் அமைக்கல, என்ன காரணம் தெரியல. இந்த பாராளுமன்ற தொகுதியில நம்ம எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்கோம் தெரியுமா, அங்க இருக்கவங்களுக்கு 370,000 இருந்து 400,000 ஓட்டர்ஸ் இருக்கும், அறந்தாங்கில 110,000 ஓட்டர்ஸ் இருக்கும். எத்தனை கிராமத்துல திரும்ப வளையர்கள் இருக்கும், 180-200 கிராமம் இருக்கும், 200 கிராமம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சூரில நம்மளுடைய ஓட்டு 80,000, கிராமங்கள் பாத்தீங்கன்னா 100 கிராமத்துல இருந்து 125 கிராமம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னு ராமநாதபுரம், ராமநாதபுரம் தொகுதியில வளையருடைய வாக்கு 90,000 இருக்கு, கிராமங்களும் 150 கிராமம் இருக்கு. திருவாரணை தொகுதியில 80,000 ஓட்டர்ஸ் இருக்கும், கிராமம் எவ்வளவு தெரியுமா இருக்கும், 100 கிராமத்துல இருந்து 120 கிராமம் இருக்கும். அதே போல பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில நம்மளுடைய வாக்கு 30,000 இருக்கு, 30,000 40,000 இருக்கும், 60 கிராமங்கள் நம்ம இருக்கும். அதே போல முக்குளத்தூர்ல முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம 30,000-40,000 வாக்கு இருக்கும், அங்கேயும் பாத்தீங்கன்னா 60 கிராமத்துல இருக்கும். டோட்டலா இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில 700 கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த வளையர் முத்தரையர் சமுதாயம் மட்டும்தான். அதிக பெரும்பான்மை உள்ள ஓட்டு 370,000-400,000 வாக்கு இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த முத்தரையர் சமுதாய மக்கள் மட்டும்தான் அப்படின்றத உணர்ந்து இனி வரும் காலங்கள்ல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். 10 தொகுதியில மாநாடு நடத்திருக்கான், இது 8வது மாநாடு, 8வது மாநாடு. எதுலையுமே ஊடகத்துல வரல, யா நாங்க 4 பொம்பளைய வச்சுட்டு காவாலையா காவாலையானா தான் நீங்க போடுவீங்களா உங்க செய்தியில, இல்ல 3 சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி வெட்டு சீட்டை போட்டுக்கிட்டு அப்படி எப்படி போட்டாதான் போடுவீங்களா. உண்மையா உழைக்கிற சமுதாயம், நாங்க 1 ரூபா கோட்டு கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, சேலை கொடுக்கல, அவங்க உழைப்பினால வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த ஊடகம்லாம் எழுதுங்க, தினதந்தி தினமலர் என்ன அந்த பேப்பர்ல நான் தூங்கிட்டு இருக்கீங்களா, எழுதுங்க. அதிமுக திமுக மாநாடு போடணும், கோட்டு கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், காவாலைய பாட்டு போடணும், எதுவுமே பண்ணாம தன்னுடைய தலைவன் முகம் பிராண்ட்னு சொல்லுவான், என் தலைவன் கே கே செல்வகுமார் அவர்களின் முகம் எங்களுடைய பிராண்ட். இனிமேட்டுக்கு யாருக்காக நாங்க வாக்களிக்க மாட்டோம், இந்த ஒரு முறை, இந்த ஒரு முறை நம்ம யாருக்காக வாக்களிக்க போறோம், நம்மளுக்காக வாக்களிக்க போறோம், நம்ம அண்ணனும் தம்பியும் சட்டசபையில போய் பேசணும், பாராளுமன்றத்துல பேசணும் அப்படின்றத உங்க மனதுல நீங்க ஏத்திக்கிட்டு இங்க இருந்து போங்க. சிறப்பான ஒரு மாநாடு
வலையர்கள் ராமநாதபுரத்திலே வரலாறு படைத்திருக்கிறார்கள். இந்த வலையர்கள் இது போல என்றைக்குமே கூடியதில்லை. கண்டிப்பாக அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக தமிழர் தேசம் கட்சியின்